Hi friends, நம்ம தஸ்மே ரியல் லைஃப் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹேர் க்ரோத் டிப்ஸ்ல தான் பார்த்துட்டு வரோம். அதுல பார்ட் 1ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஹேர் க்ரோத் எப்படி அதாவது டெய்லி நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுல அதே ஹேர் க்ரோத் பார்ட் 2ல வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போது ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து வாட்டர் நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்ரு குடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்ரு அது நம்ம வாட்டர் டெய்லி குடிக்கணும். ரெண்டாவது டிப்ஸு, ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணவே கூடாது. மூணாவது வந்து மேக்ஸிமம் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, ஊரில் நம்மளுக்கு எப்போதுமே நார்மல் வாட்டர் வருது இல்லையா, அதுதான் அதாவது போர் வாட்டர்னு சொல்லுவாங்க அது வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. போர் வாட்டர் நம்மளுக்கு வீக்லி 3 டேஸ் வருது இல்லையா, அந்த போர் வாட்டரில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத்து இம்ப்ரூவ் ஆகும், முடி கொட்டாது. ஆனால் கிணத்து தண்ணியில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப முடி கொட்டும். இது நான் ரியலாகவே நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஹேரும் அப்படி தான். நான் சென்னை வந்த புதுசில் என் ஹேர் ரொம்ப முடி ரொம்ப ஓவராக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறது, நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த டிப்ஸ் தானே பண்ணுறோம், ஏன் கொட்டுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் தண்ணி தான். நான் கிணத்து அங்கே ஊரில் இருக்கும்போது போர் வாட்டர் யூஸ் பண்ணேன், அப்போ முடி கொட்டலை. இங்கே வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணதும் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் முடி க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் தண்ணி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி செடி வளர்க்குற மாதிரி தான், ஒரு செடி நம்ம எப்படி வளர்த்த தண்ணி ஊற்றினா தான் வளரும், அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஹேருக்கும் அப்படி தான். நம்ம அதே ஹேருக்கு வாஷ் பண்ணுறது தண்ணி, அதை வந்து நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, வீக்லி 3 டேஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல நம்மளுக்கு முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களும் சரி, வீக்லி 3 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணுறவங்களும் சரி, ஆயில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. அடியில் வெடிப்பு வராது, மண்டியில் வந்து அப்படியே ரொம்ப ரஃப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஹேர் வாஷ் பண்ணுறவங்க ஆயில் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் நல்ல நைட்டு படுத்துட்டு அது காலைல ஹேர் வாஷ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா குடிக்கணும், ரெண்டாவது வந்து ஹாட் வாட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதுங்க, மூணாவது வந்து ஹேர் வாட்டர்லேயே வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் போர் வாட்டர் இருக்குல்லையே அதை யூஸ் பண்ணிக்கலாம், நாலாவது வந்து நம்ம ஹேர் வந்து வீக்லி வந்து 3 டேஸ் யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேர் க்ரோத்துக்கு வாட்டர் எவ்வளோ இம்பார்ட்டனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஹேர் க்ரோத்து நல்லா இருக்கும், இம்ப்ரூவ் இருக்கும். என்னோடய செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னோடய இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.